தவிக்கும் இளைஞர்களை குறிவைத்து விமான நிலையத்தில் வேலை வாங்கி தருவதாக மோசடி கும்பல் வலைவிரிக்கும் அதிர்ச்சி தகவல் நியூஸ் 18-இன் கள ஆய்வில் அம்பலமாகியுள்ளது. கொரோனா ஊரடங்கால் தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டதால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலையின்றி தவித்து வருகின்றனர். இந்நிலையில் விமான நிலையங்களில் வேலை வாங்கி தருவதாக மோசடி கும்பல் ஒன்று தமிழகம் முழுவதும் இளைஞர்களை குறிவைத்து பணம் பறித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து நமது திருச்சி செய்தியாளர் மகேஸ்வரன் நடத்திய கள ஆய்வில் விமான நிலையத்தில் 50,000 ரூபாய் சம்பளத்தில் உடனடி வேலை என்று SMS வருவதை நம்பி இளைஞர்கள் பலர் மோசடி கும்பலின் வலையில் சிக்கி ஏமாந்திருப்பது தெரிய வந்தது. மேலும் செய்தியாளர் மகேஸ்வரன் மோசடி கும்பலை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதில் எழுத்து தேர்வு நேர்காணல் இல்லாமல் பணிக்கு சேரலாம் என்றும் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, தூத்துக்குடி விமான நிலையங்களில் ஏதாவது ஒன்றில் பணி வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அந்த கும்பல் ஆசை வார்த்தை கூறியிருக்கிறது. சொல்லுங்க. ஆதார் கார்டு, பான் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரிசியூம், குவாலிஃபிகேஷன், மார்க் ஷீட், இதெல்லாமே நான் பேசிட்டு இருக்க நம்பர்ல வாட்ஸ்அப் இருக்கு. ஸோ இதுல சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு HR டிபார்ட்மெண்ட்ல இருந்து வித்தின் 48 hours வெரிஃபிகேஷன் ஆகும். வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகி நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா HR டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுவாங்க. இதுக்கு வந்து இப்ப செலக்ஷன் ஆயிட்டாருன்னா மீன்ஸ் நீங்க இப்ப செலக்ட் நீங்க இப்ப அப்ளை பண்றீங்க, இப்ப நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஆக்சஸ் கார்டு உங்களுக்கு ஏர்போர்ட்டுக்குள்ள போறதுக்காக ஒரு ஆக்சஸ் கார்டு கொடுப்போம். 28 ட்ரைனிங் நடக்கும் உங்களுக்கு. அந்த 28 நீங்க உள்ள உங்களோட இன் டைமிங், அவுட் டைமிங் எல்லாமே அந்த ஆக்சஸ் கார்டுலதான் ஆட் ஆகும். ஓகேவா? அப்புறம் அது வந்து 2500 அதுக்காக நீங்க பே பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த 2500 வந்து 28 கழிச்சு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் சார். இதனை நம்பி பணம் அனுப்பி வைத்ததும் ஓரிரு நாட்களில் இந்திய விமான நிலைய ஆணைய குழும லெட்டர் பேடில் பணி நியமன ஆர்டர் பதிவு தபாலில் வீட்டிற்கு வருகிறது. அதில் குறிப்பிட்ட விமான நிலையத்தில் பணிக்கு தேர்வாகியுள்ளதாகவும் பயிற்சி கட்டணமாக 1,000 ரூபாய் முன்பணம் செலுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி வங்கி கணக்குக்கு பணத்தை செலுத்திய பிறகு அந்த கும்பலை நமது செல்போன் எண்ணை பிளாக் செய்துவிட்டு வேறு நபர்களிடம் பணப்பறிக்க தொடங்கிவிடுகின்றனர். இதுகுறித்து திருச்சி விமான நிலைய இயக்குநர் தர்மராஜனிடம் கேட்டபோது விமான நிலைய ஆணைய குழுமம் இதுபோல் ஆள் எடுப்பதில்லை என்றும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பணி நியமனங்கள் குறித்து அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் விளக்கம் அளித்தார். ஒரு வேலைக்கு தேவை குறுஞ்செய்தி அனுப்புறோம், அது நேர்முக தேர்வு இல்லை, இது கொரோனா காலம் அப்படின்றதுனால இன்டர்வியூ இல்லை, கலந்துரையாடல் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாமல் நான் வந்து உங்களை வேலைக்கு எடுத்துக்கிறேன், 50,000 ரூபா சம்பளம் தரேன்றது ஏற்றுக்கொள்ளப்படியா இருக்கா? இது ரொம்ப அடிப்படையான ஒரு புரிந்துணர்வு. இதில் மக்கள் தெளிவு பெற்றாவே அவங்க வந்து ஓகே இது வந்து பொய்யே சரி. இது தமிழகத்தில் சட்ட